வணக்கம். ஒருவர் தமக்கு கொரோனா தொற்று இருப்பதை தொண்டை கரகரப்பு, தொண்டை எரிச்சல், தொண்டை உலர்ந்து போதல், வறட்டு இருமல், அதிக உடல் வெப்பநிலை, மூச்சு விடுதல் சிரமம், வாசனை மற்றும் சுவை இழப்பு ஆகிய அறிகுறிகள் மூலம் அறியலாம். கொரோனா தொற்று ஏற்பட்ட 3வது நாளில் இருந்து இந்த அறிகுறிகள் தென்பட தொடங்குகின்றன. முதல் கட்டத்தில் உடல் வலி, கண் எரிச்சல், தலைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, மூக்கு ஒழுகுதல், மூக்கடைப்பு, காய்ச்சலாக உணர்தல், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், தொண்டை புண் ஆகியவை ஏற்படும். எத்தனை நாட்கள் அறிகுறிகள் உள்ளன என்பதை குறித்து வைத்துக் கொள்வது அவசியமாகும். மேலும் காய்ச்சல் ஏற்படுவதற்கு முன்னர் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட திரவங்களை அதிக அளவு அருந்த வேண்டும். அதிக அளவு நீர் அருந்துவது தொண்டை உலராமல் பாதுகாப்பதோடு நுரையீரலையும் சுத்தம் செய்ய உதவும். 4வது நாள் முதல் 8வது நாள் வரையிலான 2வது கட்டத்தில் நோயாளிகள் பாதிப்புகளை உணர தொடங்குவார்கள். அதாவது சுவை இழப்பு, வாசனை இழப்பு அல்லது சுவை வாசனை இரண்டுமே தெரியாமல் போதல், லேசான செயல்களாக செய்தாலே சோர்வு ஏற்படுதல், நெஞ்சக பகுதியில் வலி, நெஞ்சை அழுத்துவது போல உணர்தல், சிறுநீரகம் அமைந்துள்ள பகுதியில் வலி ஏற்படுதல், ஆக்சிஜன் விநியோகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இரத்தத்தின் தரம் பாதிக்கப்படும். 9வது நாள் முதல் கொரோனா பாதிப்பின் 3வது கட்டம் தொடங்குகிறது. குணமடைய தொடங்கும் இந்த கட்டம் 14வது நாள் வரை நீடிக்கிறது. எனவே எவ்வளவு விரைவாக சிகிச்சையை தொடங்குகிறோமோ அவ்வளவு விரைவாக நலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். 15 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை சூரிய ஒளியில் இருத்தல், 7 முதல் 8 மணி நேரம் வரை ஓய்வெடுத்தல், ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1.5 லிட்டர் நீர் அருந்துதல், சூடான உணவை சாப்பிடுதல் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும். கொரோனா வைரஸ் 5.5 முதல் 8.5 வரை pH வேல்யூ எனப்படும் அமிலக்காரத்தன்மை கொண்டது. எனவே இதைவிட அதிக pH மதிப்பு கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக வாழை, மஞ்சள், எலுமிச்சை, அவகேடா, பூண்டு, மா, மாண்டரின் ஆரஞ்சு, அன்னாசி, ஆரஞ்சு ஆகியவை அதிக pH மதிப்பு கொண்டவை. வெந்நீர் அருந்துவது தொண்டைக்கு நல்லது என்றாலும் மூக்கு பகுதியில் கொரோனா வைரஸ் மறைந்திருந்து நுரையீரலுக்கு சென்று பாதிப்பை ஏற்படுத்தும். மூச்சு விடுவதில் சிரமங்கள் உருவாகும். எனவே மூக்கு வாய் வழியாக ஆவி பிடிப்பது இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையக்கூடும். 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வைரஸ் நிலை குலைந்து போகும். 60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பலவீனமடையும். 70 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் முற்றிலும் அழிந்து போகும். எனவே ஆவி பிடிப்பது கொரோனா வைரஸ் தொற்றிற்கு எதிராக நல்ல பலனை தரும். நன்றி.